ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு வேர்ல்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் மேட் குலோப் ஜாம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் பால், 3 டேபிள்ஸ்பூன் கீ, 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 கப் மில்க் பவுடர். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சீனி எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவா மாதிரி வரும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு 15 மினிட்ஸ் நம்மளுடைய மாவை ஆற வச்சிடலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் அரிச்சு இப்போ நம்ம வந்து 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். 2 கப் சீனி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 2 கார்டமன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய். இப்போது 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்மளுடைய பால்ஸை வந்து உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சீனி சிரப் பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணிடலாம். நம்மளுடைய குலோப் ஜாம் பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் வேர்ல்ட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.